பிரிவாச்சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவாச்சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவாச்சரணம் 33 வாத்தம். அத தூராகதான் சௌரி கௌரவான் விரஹாதுரான் சன்னிவர்த்திய திருடம் ஸ்னிக்தான் பிராயாத் ஸ்வநகரீம் பிரியைஹி. அத தூராகதான் சௌரிஹி கௌரவான் விரஹாதுரன். குரு வம்சத்துல கொஞ்சம் பேர் தான் பாக்கி இருக்கா, உசுரோடு இருக்கா, அநேகமா எல்லாம் செத்தாச்சு. அந்த இருக்கிற அந்த கௌரவன்மாரே, கௌரவன்மாரு தானே, ஒண்ணு துரியோதனாதிகள் எடுத்துக்கப்படாது. குரு வம்சத்துல எஞ்சி இருக்கிறவான் அர்த்தம். அந்த எஞ்சி இருக்கப்பட்டவா கிருஷ்ணன் போக போறார், துவாரகைக்கு போறார். விரகம், அந்த வேறுபாடு, வியோகம் சகிக்க முடியாதக்கு அவளோட எல்லாம் அவள்லாம் சங்கடப்பட்டிருக்கான். சன்னிவர்த்திய திருடம் ஸ்னிக்தான், கிருஷ்ணனுமாய்ட்டு மனசால ரொம்ப ஒட்டி போயிட்டாவா, கிருஷ்ணனை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை. அப்படி இருக்கப்பட்ட அவளை பின்திருப்பிச்சு, இல்லை எனக்கு போய்த்தான் ஆகணும் எல்லாம் சொல்லி, இப்படி காலம் இருந்தா சொல்லுவோம், அவங்க கூட எல்லாம் இருந்தா சொல்லுவா, இன்னும் போனோம், எனக்கு என்னோட காரியம் இல்லையா, பார்க்கண்டாமா, துவாரகைக்கு போனோம்னு சொல்லி ஸ்னிக்தான் பிராயாத் ஸ்வநகரியும் பிரியைஹி, தனக்கு பிரியப்பட்டவாளும் கூட துவாரகைக்கு கிளம்பினார். இது கடல நேற்றுக்கு சொன்ன ஒரு காரியம், நரகாசுரனை கொல்லறது கிருஷ்ணன், சத்யபாமாவோட சகாயத்தோட கொல்லுவர், கொல்லறது கிருஷ்ணன் தான். இப்ப நேற்றுக்கு சத்யபாமா கொல்லுவல்ல, சத்யபாமாவோட சகாயத்தோட நரகாசுரன் ஒரு வரம் வாங்கியிருக்கான். அம்மக்கு துல்லியமான ஒரு ஸ்திரீயால ஸ்திரீயோட கையால தான் நான் சாகலாம். ஒரு அம்மையும் குழந்தைய கொல்ல மாட்டாள, அதுதான் சத்யபாமா. அப்போ அவரோட அந்த சகாயத்தினால சத்யபாமா அல்ல கொல்லறது, கிருஷ்ணன் தான் கொல்றது. அப்போ அவர் ஒரு மாதிரி துல்லியான ஒரு ஸ்திரீயோடு கையாலேயோ இல்லட்ட அவளோட சகாயத்தோட மாத்திரம் தான் என்ன கொல்லலாம் சொல்லிட்டு ஒரு வரம் நரகாசுரன் வாங்கியிருந்தார். அதனால சத்யபாமாவோட சகாயத்தோடையாக்கும் நரகாசுரனை கிருஷ்ணன் கொல்லறது. சரி. குருஜாங்கல பாஞ்சாலான் சூரசேனான் சயாமுனான் பிரம்மாவர்த்தம் குருக்ஷேத்திரம் மத்ஸ்யான் சாரஸ்வதானதா. குரு ஜாங்கலம், குருதேசம், ஜாங்கலம், இதெல்லாம் ஓரோ ராஜ்யங்களோட பேராக நமக்கு விஷயமல்ல. பாஞ்சாலம், சூரசேனம், யமுனையோடு தீரத்திலுள்ள தேசங்கள், பிரம்மாவர்த்தம், குருக்ஷேத்திரம், மத்ஸ்யதேசம், சரஸ்வதி நதியோடு கரையிலுள்ள ராஜ்ய தேசங்கள், மருதன்வம் அதிக்ரமிய சௌபீராபீரையோக்பரான் ஆனர்த்தான் பார்கவோபாகாத் ஸ்ராந்தவாஹோ மனாக் விபுஹூம். ஜலமில்லாத்த தேசங்கள், மறுபூமிகள், போற வழி, இதெல்லாம் தாண்டி கிருஷ்ணன் தேர்ல போறாருன்றதாக்கும். ஓரோரோ நாடையா தாண்டி தாண்டி யாத்திரா விவரணம் டிராவலாக ஆகும். வேதவியாசர் எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு தோணுறது, இல்லாட்டா கிருத்தியமா ஓரோ தேசமா எப்படி அந்த டோப்போலஜி ஜியோகிரபி அவருக்கு நல்லா தெரியும் தோணுறது. அப்ப ஜலமில்லாத்த தேசங்கள், கொஞ்சம் ஜலமுள்ள தேசங்கள், இதெல்லாம் தாண்டி கடைசியில குதிரைகள் யாத்திர செய்து களைச்சு போன உடனே குதிரை போய் ஓடிண்டே இருக்குமா, அது நம்ம இங்க வந்து பெட்ரோலை விட்டா ஓடுற வண்டியா குதிரை, ஜீவி இல்லவா அது, அதுக்கு க்ஷீணம் வராதா. அப்படி குதிரைகள் க்ஷீணிச்ச உடனே ஸ்ரீகிருஷ்ணனே தர் சௌபீரம் ஆபீரம்ங்கிற தேசங்கள், சிந்து தேசம், ஆனர்த்த தேசம், இதெல்லாம் முள்ள முள்ள கடந்தாருங்க. அதானது ஸ்பீடில் விடாமக்கு, கேனா குதிரைகளுக்கு வேகத்தில் ஓட முடியலையே, களைச்சு போச்சு. அப்போ கொஞ்சமாக ஸ்பீடை குறைச்சு இந்த தேசங்களை எல்லாம் தாண்டி போனார். தத்ர தத்ரஹ தத்ரத்யைர் ஹரி பிரத்யுத்யதார்ஹணா சாயம் பேஜே திசம் பஷாத் கவிஷ்டோ காம்கதஸ்ததா. தத்ர தத்ரஹ தத்ரத்யைஹி, ஓரோ ஸ்தானங்கள், இவர் போகப்பட்ட ஓரோ தேசங்களுக்கு பக்கத்து தேசத்திலிருந்து கூட ஆளுகள் கிருஷ்ணனை பார்க்க வந்திருக்கான்னு அர்த்தம். கிருஷ்ணனுக்கு எல்லா தேசங்கள்லாம் போக முடியாதே. அப்போ பார்டர், காமன் பார்டர் உள்ள அதிருப்தி பிரதேசங்களில் இருந்து கூட, பக்கத்து நாட்டு ராஜ்யத்தில் இருந்து கூட கிருஷ்ணன் யாத்திர செய்து போற ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களும் கூட அவளும் வந்து நிக்கிறான் அர்த்தம். பிரத்யுத்யதார்ஹணஹ, எல்லாம் வரவேற்கிறான் அர்த்தம். வெல்கம், வெல்கம் சொல்றா இல்லையா, சுவீகரிக்கிறான், ரிசீவ் செய்யறதுன்னு அர்த்தம். ரிசப்ஷன் தானே, திங்கறதுன்னு அல்ல. இது எப்படியோ வந்துடுத்து, ஓ ரிசப்ஷன், அவ வந்து புள்ளையத்துக்காரால ரிசீவ் செய்யறான், அதாக்கு ரிசப்ஷன். அதுக்கு ரிசீவ் செய்யறதுக்கு பஜ்ஜி சொஜ்ஜி இல்லாமோ கூட கொடுக்கறான். நமக்கு என்னதான் ரிசப்ஷன் தானே, வெட்டுறது அங்க ஒரு ரிசப்ஷன் இருக்கு, நமக்காரரா ரிசப்ஷன், பொண்ணாத்துக்கார புள்ளாத்துக்கு கொடுக்கறதாக்கும், மாப்பிளையாத்துக்காராளுக்கு என்னவோ அது, அதுல சாப்பாடு ஐட்டம் இருக்கிறதுனால ரிசப்ஷன் தான் சாப்பாடுன்னு எடுத்து. அப்ப இங்கே கிருஷ்ணனை வரவேற்கிறதுக்கு வேண்டி நிறைய பேர் வந்து சேர்ந்தா. சாயம் பேஜே திசம் பஷாது, படிஞ்சார திக்கிலையாக்கும் துவாரகை இருக்கு. சந்தியா சமயம் ஆனோடனே துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். எப்படியோ
வண்டியில ஏறி தேர்ல ஏறி துவாரகைக்கு வந்து சேர்ந்தாச்சு. கபிஷ்டோ காம் கதஸ்ததா, சூரியன் அஸ்தமிச்ச சமயத்துல துவாரகைக்கு வந்து சேர்ந்தார். அப்படியாக்கும் ஸ்ரீகிருஷ்ண துவாரகாகமனங்கிற 10வது அத்தியாயம் முடியறது. இனி நமக்கு 11வது அத்தியாயம், அதோட பேர் என்னதுன்னு ஸ்ரீகிருஷ்ண துவாரகா பிரவேசகா. துவாரகையில வந்து சேர்ந்தாருந்தான் சொல்லித்து, துவாரகையில எப்படி பிரவேசிக்கிறார், உள்ள நுழையும் போத என்னெல்லாம் அவருக்கு என்னெல்லாம் சீகரணங்கள் கிடைக்கிறதுங்கிறதாகும். இனி சூதவாஜா, சூதன் சொல்றார், ஆனர்த்தான் ச உபவிரஜ்யா ஸ்வர்தான் ஜனபதான் ஸ்வகான் தத்மௌதரவரம் தேஷாம் விஷாதம் சமயன்னிவா. சமர்த்தமான தன்னோட தேசம் துவாரகையில ஒன்னுக்கு ஒரு பஞ்சமும் இல்லை. பகவானோடு வாசஸ்தானம் அல்லவோ, அங்க எப்படி பஞ்சம் வரும், எல்லாம் சமர்த்தமா இருக்கு, ஒன்னுக்கு ஒரு குறையும் இல்லை. அந்த தேசங்கள்ல வந்து ஆத்தியம் என்ன செய்தார், தான் வந்தாச்சுங்கிறதுக்கு வேண்டி அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊன ஊதினார். பாஞ்சஜன்யம் சங்க தேஷாம் விஷாதம், அவளோட கிளேசம் என்னது விரகம், கிருஷ்ணனை பிரிஞ்சு இத்தனை காலம் பிரிஞ்சிருந்தா இல்லவா, கவலைப்படண்டாம், தா வந்தாச்சு, நான் வந்தாச்சு சொல்லிட்டு அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து அவளோட விஷாதத்தை இல்லாதாக்குறதுக்கு வேண்டி சிரேஷ்டமான சங்க ஊதினார். பஞ்சஜனன்கிற ஒரு அசுரனோடோ அந்த தலையோடோ என்னவோ ஆக்கு, இந்த பாஞ்சஜன்யம் சங்கஜூடன் ஆக்கு, இதுல ஒரு பேரு போட்டிருக்கு. பஞ்சஜனனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு தோணுது, பாஞ்சஜன்யம் பேரு வந்தது. அப்ப அதெடுத்து எப்படி ஊதினாருங்கிறதாக அடுத்ததுல, ச உச்சகாசே தவளோதரோதரஹா அப்யுருக்ரமஸ்ய அதரசோணசோணிமா தாத்வாயமான கரகஞ்சசம்புடே யதாப்ஜஷண்டே கலஹம்ச உத்ஸ்வனஹா. அந்த வெளுத்த சங்க கிருஷ்ணன் எடுத்து வாயில வச்சு ஊதின உடனே கிருஷ்ணனோட சுண்டில உள்ள செவந்த நிறம், அதோட அந்த செவந்த சோபை அந்த வெளுத்த சங்கில பரவிடுத்த. அம்பிட்டு செவந்த சுண்டா, லிப்ஸ்டிக் ஒன்னும் போட்டுக்காம இல்லை சொல்லுவே, அது இது சாயங்கியம் எல்லாம் ஒன்னு வாரி பூசிக்காமக்கு. ச உச்சகாசே தவளோதரோதரஹ, வெளுத்த வயரோடு கூடின சங்கு, சங்கோட உள்ள பாருங்கோ வெள்ளையா இருக்கும். அப்ப உதரம் வயறு வெளுப்பா இருக்கும் சங்கோடும், அதை எடுத்து உருக்ரமஹா, உருக்ரமன்ன இந்த வாமன அவதாரம் எடுத்த அந்த மகாவிஷ்ணுவோடும், அதர சோண சோணிமா, சுண்டோடு செவந்த நிறம் அந்த சங்கெடுத்து சுண்டில வச்சுட்டு உடனே அந்த வெள்ள சங்குக்கு உள்ள வியாபிச்சுதான், என்ன அதோட அந்த லைட் அடிச்சதுன்னு அர்த்தம், அதோட பிரபை அந்த செவந்த பிரகாசம். தாத்மாயமான கரகஞ்சசம்புடே, கிருஷ்ணனோட கை என்னது, அதுவும் தாமரை. கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மர. என்ன அர்த்தம் எல்லாரும் சொல்லுவேன், எல்லாமே தாமரை, அரவிந்தம் தானே தாமரை, அம்மாவோட பையனோட பேர் அரவிந்தன், தாமரைன்னு அர்த்தம் அரவிந்தம். கராரவிந்தம் கை தாமரையால, கால் தாமரை எடுத்து வாய் தாமரைக்குள்ள வச்சிருக்காரு. வாய் தாமரை, கை தாமரை, கால் தாமரை. இந்த குழந்தைகள் பார்த்துங்கோ, இந்த குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் கால் கட்டவரல எடுத்து வாயில வச்சுக்க முடியும். இங்க என்ன எத்தனை பெரிய ஜிம்னாஸ்டியம், கால் கட்டவரல வாயும் கிட்டவரை கொண்டு போக முடியாது, அது குழந்தைக்கு மாத்திரம்தான் முடியும். அப்ப அந்த ஆளிலையில படுத்துட்டு இருக்கிற கண்ணன் இருக்கானே, கராரவிந்தேன பதாரவிந்தம் கால் தாமரை எடுத்து கைத்தாமரையால முகத்தாமரையில வச்சுட்டு இருக்காரு. முகாரவிந்தே வினிவேசயந்தம் முகங்கிற தாமரையில கட்டவரில ஏத்தி வச்சுட்டு இருக்காரு. வடசிய பத்ரஸ்ய புட்டே சயானம் வடவிருஷத்தோடு புடந்த இலையில படுத்துட்டு இருக்கப்பட்ட அந்த பாலனான முகுந்தனை நான் நமஸ்கரிக்கிறேன், நமஸ்காரம் பண்றேன். என்னதாக்கு இந்த வடபத்திரம் தானா, அதுக்குத்தான் கேக்குறேன். அரையால பேரால தெட்டாக்கு படம் வரைச்சிருக்கிறது, அரையாலோட படத்தை வரைச்சு ஏதோ மகாபாவி நம்மளை எல்லாம் கெட்டு குட்டிச்சவராக்கின அரையால் அல்ல. இந்த அஸ்வத்தம் சொல்றோமே, சமித்தெடுக்கிறோமே அந்த இலே அல்ல, அதோட பேராலாக்கும். விழுது தொங்கும் அல்லவா, விழுது மேலிருந்து வேலி மாதிரி தொங்குமே, அதோட இலையிலையாக்கும் கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கார். அதுதான் சொல்றேன், ஆள் இலைன்னு அரசோட அரச மரத்தோட இலை அல்ல, அப்படி நீளமாயிருக்கும் பிளாவலேய மாதிரி கொஞ்சம் கூட பெருசாயிருக்கும். அது என்னதுன்னு அந்த இலையில ஏன் படுத்துட்டு இருக்காருன்னு கேட்டானா, நம்மளோட ஹார்ட்ட நடுவுல வச்சு முடிச்சானா அந்த ஷேப்ல இருக்கும். நம்மளோட ஹார்ட்டோட கிராஸ் செக்ஷன் இருக்குல்லவா, நடுவுல இப்படி முடிச்சானா அந்த ஷேப்ல இருக்கும். அந்த இலையில படுத்துட்டு இருக்காரு தானே, ஒரு குழந்தை ஒரு இலையை மேல படுத்துட்டு இருந்தானே, வெயிட் தாங்குமா அந்த இலை, அது எப்படி புளோட்டு ஏறது, பிரளய
அந்த ஜலத்திலே கேட்டானா, மனுஷனோடு ஹிருதயத்தில பகவான் இருக்காருங்கிறத இப்படி ஆலங்காரிகமா சொல்லி வச்ச. ஹிருதயத்தில ஏக்கம் ஈஸ்வரன் இருக்காரு. அப்ப இவர் என்ன ஆதாரித சங்கடத்தை ஊதினார், கரகஞ்ச சம்புட கை தாமரையிலே அந்த வெள்ள சங்கடுத்து ஊதின உடனே எப்படி இருந்தது, யதாப்ஜ சண்டே கலஹம்ச உத்ஸ்வனஹா, தாமர பொய்கை நிறைய தாமரைகள் பூத்திருக்கு, அதுக்கு நடுவுல இருக்கப்பட்ட கலஹம்சம் ராஜஹம்சம் அன்னப்பறவை இருக்கே, அந்த அன்னப்பறவை சத்தமா கத்தினானா எப்படி இருக்குமோ அத மாதிரி இருந்தது கிருஷ்ணனோடு சங்கநாதம். தமுபஸ்ருத்ய நினதம் ஜகத்பய பயாவகம் பிரத்யுத்தேயு பிரஜா சர்வா பர்த்ருதார் தர்ஷன லாலசாஹாம் தமுபஸ்ருத்ய நினதம். இது என்னது சங்கோடு சத்தம் கிட்டக்க கேட்கறதே, கிருஷ்ணனோடு சங்கு மாதிரி இருக்கு அவளுக்கு, கேட்டு கேட்டு பழக்கம் துவாரகாவாசிகளுக்கு. கிருஷ்ணனோடு சங்க கேட்டான்னா தனிப்பட்ட இருக்க தனியா தெரியும். சில குழந்தைகளோட சின்ன குழந்தைகள் ஸ்கூட்டரோட சத்தத்தை கேட்டுட்டு அப்பா வராதுகள் பத்திரிகைகளா, அந்த 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 கிராமத்துல ஒரு அஞ்சு கைனட்டி கோண்டா இருக்கும், இருந்தாலும் அப்பாவோட கைனட்டி கோண்டாவோட சத்தம் அந்த குழந்தைக்கு தெரியும். நம்ம இல்லையோ குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது, அஷடு நம்மதான் அஷடு, நமக்கு தெரியாது, பெரியவாளுக்கு தெரியாது, எல்லா கைனட்டி கோண்டாவும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சின்ன ஓரோ மெஷினோடும் சின்ன சின்ன சவுண்ட இந்த குழந்தை நன்னா மனசிலாக்கி வச்சிருக்கு. நம்ம என்ன ஏறது, வேற ஆளோட செருப்ப போட்டு போயிடுவோம், போட்டு வந்தது நம்மளோட செருப்பு, போறது வந்து அதாவது சைக்கிளா ரெண்டு காலில ரெண்டு செருப்பு, வலது பக்கம் லேடிஸ் செப்பல், இடது பக்கத்துல இடது காலில ஜென்ஸ் செப்பல், போதமே கிடையாது, என்னத்தையும் போட்டுட்டு இப்படியாலே காலை நுழைக்கும் போத தெரியாதா நம்மளோட செருப்பா இல்லவா, ஆயிரம் காரியம் மனசோட ஓடின் இருக்குதா, இதெல்லாம் ஆரிக்குது, கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியாது ஓ காலை நோவ மாதிரி இருக்கேன், திரும்பி வந்து பாக்குறது கிடையில, இதோட மற்றே ஜோடி உண்ட அதை போட்டு வேற மாமி போயாச்சு, அந்த மாமிக்கும் போகவில்லை, அந்த மாமி போயிட்டா அந்த மாமி திருப்பி கொண்டு போட்டிருக்கட மாதிரி இப்படி ஓடின் இருக்கு. என்ன செய்யறதுக்கு, மாமிமாரி தானே மாமாமாரியும் உள்படும், அதுல மாமிமார மாப்பிரம் சொல்லலை மாமாமாரியும் உள்படும் வயசாயிரம். ஆமா தமுபஸ்ருத்ய நினதம் அந்த சங்கோடு சத்தத்தை கேட்டுட்டு அது எப்படி ஜெகத் பய பயாவகம், ஜெகத்தோடு பயத்தை முழுவன் தீக்கிற சக்தியுள்ள சங்கு நர்த்தம். கிருஷ்ணனோடு சங்க கேட்டானா யமன் கூட நடுங்குவன் நர்த்தம். பகவான் பகவான்கிட்ட மரணத்துக்கு வர முடியாதே, பகவான் சாவில்லாத்தவர் இல்லவா. பிரத்யுத்தியு பிரஜா சர்வா துவாரகாவாசிகள் எல்லாரும் அவரோட கையில ஆபரணங்கள் பூக்கள் மாலைகள் சந்தனம் தொடங்கின திரவியங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துண்டு பர்த்ரு தர்ஷன லாலசாஹா தன்னோடு ராஜாவ கொஞ்ச நாளா பிரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பாக்குறா, அந்த தன்னோட நாதனை பாக்குறதுக்கு வேண்டி அந்த பிரஜைகள் பூராவும் அங்க வந்து சேர்ந்துட்டாளாம். தத்ரோபநீதபலையோ எவேர் தீபம் மிவாதிருதாக ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா தத்ர உபநீதபலையாக. காட்சி திரவியங்கள் ஒராளை பார்க்க போகும்போத என்னதாவது கொண்டு போகணுங்கிறது நம்மளோட தர்மசாஸ்திரம். சாதாரணமா நம்ம ஏதாவது ஒரு இப்போ நம்ம சாதாரணமா என்னது என்னென்ன விசேஷம் வந்தாலும் நம்பாத்துல பண்ணின ஏதேனும் பட்சணம் அடுத்தாத்துக்கு கொடுத்து விடுவோம், அவ அதை திருப்பி தரும்போத வெறும் பாத்திரமா கொடுக்கப்படாதுன்னு ஒரு ஒரு இதெல்லாம் இப்போ இருக்கா தெரியாது எனக்கு, எங்கள் அம்மையை எங்கள் அம்மையெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன், இப்போ அதெல்லாம் இருக்கா தெரியாது, அதில் உள்ளதை எடுத்துட்டு வெறும் பாத்திரமா கொடுக்கப்படாதுன்னு, அதில் ஒரு பழமோ ஏதாவது ரெண்டு பிஸ்கட்டோ வெறும் காரி பாத்திரமா கொடுக்கப்படாது சொல்லுவா. ஆரையெல்லாம் பார்க்க போகும்போத வெறும் கையோட போகப்படாது, ஆச்சாரியனை பார்க்க போகும்போத, வயசானவாளை பார்க்க போகும்போத, குழந்தைகளை பார்க்க போகும்போத, கர்ப்பிணிகளை பார்க்க போகும்போத, கோவிலுக்கு போகும்போத என்னவே கேட்டானே இவா சொல்றது என்ன தெரியுமா, பகவான் தானே நமக்கு கொடுக்கணும், நம்மள ஆரி பகவானுக்கு கொடுக்கறதுக்கு, ஆனா அசடே அதல்ல நீ கொடுத்த பகவானுக்கு ஒன்னும் ஆறதுக்கு இல்லை, அவர்கிட்ட உள்ள ஆதரவு பகுமானம் பிரகடிப்பிக்கிறதுக்கு வேண்டி நம்ம கொண்டு கொடுக்கறோம், நம்ம கொடுத்தா அவருக்கு இந்த வெத்தலையும் பாக்கும் பழமும் அல்ல என்னது, பகவானோட சிருஷ்டியிலே உள்ளதல்லவா, அவரோட சிருஷ்டியில் உள்ளதை எடுத்து அவரே குடிக்க அவருக்கே கொடுக்கறதா, கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு அடிக்கிறது அதல்ல, நம்மளோட ஆஸ் எ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆர் லவ் டுவர்ட்ஸ் காட், பகவான்கிட்ட உள்ள ஒரு ஆதரவும் ஸ்நேகவும் பிரகடிப்பிக்கிறதுக்கு வேண்டி என்னமே கொண்டு போகணும். இப்ப இப்படி உள்ள இடங்களுக்கு போகும்போது வெறும் கையோட போகப்படாதுன்னு ஒரு இது, ராஜாவை பார்க்க போறது அதுவும் ஒரு சந்தர்ப்பம் தான். அப்ப இவ என்னதான் காட்சி திரவியங்கள் ராஜாவுக்கு சமர்ப்பிக்கிறது கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்குள்ளதெல்லாம் கொண்டு வந்தா, ஓரெடுத்தா ஓரொன்னு கொண்டு வந்தா, ரவே தீபம் இவா ஆதிரதாகா, இந்த கிருஷ்ணனுக்கு இவா இருந்து காட்சி திரவியம் கொண்டு வந்தான்னு சொல்றாளே, இது எது மாதிரி இருந்தா சூரியனுக்கு விளக்கேத்தி காட்டுறது மாதிரி, சூரியனுக்கே விளக்கேத்தி காட்டணும், இதை விட எம்பிட்டு தீவிரமான பிரகாசம், ஆனா நமக்கு விளக்கு தானே காட்ட முடியும், வேற என்னவே செய்ய முடியுமா,
சூரியனாக்கும் சொல்லட்டும், தீபம் அல்லாதுக்கு வேற என்னத்தை காட்டுறது? அப்போ இந்த காட்சி திரவியங்கள் பகவானும் பின்னாலே இவா காட்டுன்னு அது சூரியனுக்கு விளக்கேத்தினது மாதிரி, விளக்கை ஏத்தி சூரியனுக்கு ஆறுதி காட்டினது மாதிரி இருந்தது. வியாசரோடு பத பிரயோகங்களாக எப்படிப்பட்ட பகவான் ஆத்மா ராமம், தன்னில தானே ரமிக்கப்பட்டவர். அவருக்கு பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்றும் வேண்டாம், ஒரு பொட்டு பொடியும் கூட வேண்டாம். அவருக்கு அவர் அவரே அவரிலேயே சௌக்கியமா இருக்கார், தன்னையே ஆசிரயிச்சு சௌக்கியமா இருக்கார். அதாக்கம் ஆத்மா ராமம் பூர்ணகாமம், ஆச இல்லாதவர். ஆச இல்லாதவன் நனனா எல்லா ஆசைகளும் பூர்த்தியானவன். இவாளுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். பார்த்துங்கோ, நமக்கு ஒரு ஆசை வர்றது, அந்த ஆசை பூர்த்தியாச்சு வச்சு, நடந்தது நிறைவேறது, அடுத்த ஆசை உடனே வரலே வச்சுங்கோ, ஆசை நிறைவேறணும்னா மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு ஆறுதல் இருக்கல்லவோ. ஒராளை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், அந்த ஆள் வந்து சேர்ந்தாச்சு, பிள்ளையோ பொண்ணோ ஆரேனா ஆயிக்கட்டும், வந்து சேர்ந்தாச்சு. அப்ப மனசு சாந்தமாறதல்லவோ. இன்னொருத்தனுக்கு ஆசையே வர்றதில்லை, அவனுக்கு ஆசையே இல்லை. அந்த ஆசையே இல்லாதவனும் இது மாதிரி ஒரு திருப்தி அனுபவிக்க மாட்டானா? இவனுக்கு ஆசை வந்து அதை பூர்த்தி பண்ணினதுக்கு அப்புறம் நிம்மதி கிடைக்கிறது, அவனுக்கு ஆசையே இல்லை. அப்ப அவனுக்கு நித்திய நிம்மதி. இதாக்கும் ஆசைய உள்ள இருந்து விட்டானா சௌக்கியமா இருக்கலாங்கிறது. விட முடியாதே, விட முடியாது, வந்துடுறது வந்துடுறது, ஆசை வந்துடுறது. ஆசையே ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். பகவான்கிட்ட கூட அந்தமான ஆசை வச்சுக்காதேங்கோ, அந்தமான ஆசை. எங்கும் நிறைஞ்சிருக்காரு பகவான், அந்த ரீதியில பார்த்தானா பரவாயில்லை. கோவிலுக்குள்ள மட்டும்தான் பகவான் இருக்காருன்னா ஒரு நாளைக்கு கோவிலுக்கு போக முடியலன்னா சங்கடம் வரும், அங்க மாத்திரம் தானே இருக்காரு. அதாக்கும் ஆசை அருமின்கள், ஆசையை வெட்டி போடுங்கோ, முறிச்சு தள்ளுங்கோ. ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். ஏன் தெரியுமோ? ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசைப்படப்பட துக்கங்கள் வந்துட்டே இருக்கும். ஒன்னுக்கு பின்னாலே வேறொன்னும் வந்துட்டே இருக்கும். ஆசை விடவிட ஆனந்தமாமே. ஆசைய எம்பிட்டு நாம விடுறோமோ அத்தனைக்கண்டு நமக்கு சந்தோஷம், சௌக்கியம், நிம்மதி, சாந்தி, சுகம். ஆத்மா ராமம் பூர்ணகாமம், ஆசை இல்லாதவன். அதனாலே ஆசைகளெல்லாம் பூர்த்தி ஆனவன் சொல்ற. நிஜலாபேன நித்யதா, ஈஸ்வரனுக்கு வேறொன்னும் வேண்டாம், அவரே அவருக்கு போரும். இத மாதிரி நமக்கு வாழ முடியுமா? சார் எப்படி இருக்க? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். காசு இருக்கா? இல்லை. வீடு இருக்கா? சொந்தமா இல்லை. பேரி பெருமை இல்லை. குடும்பம் குட்டிகள் இல்லை. பின்ன எப்படி சார் சௌக்கியமா இருக்க? இதெல்லாம் வெச்சுட்டு இருக்கப்பட்டவன் கஷ்டப்படுறான், இது அம்பட்டான் வெச்சுண்டு கஷ்டப்படுறான், இவ இது ஒன்னும் இல்லாமக்கே சௌக்கியமா இருக்கான். அப்ப சௌக்கியமா இருக்கிறதுக்கு வெளிப்பொருள்கள் தேவையில்லை. இந்த வெளிப்பொருள்கள் இருந்தானா உள்ள தோஷம், அதுல நம் என்னோடுங்கிற நினைப்பு வரும். என்னோடுங்கிற நினைப்பு வரும்போது ஆசையாச்சு, அது துக்கத்தை உண்டாக்கும். இப்ப பகவான் ஆத்மாராமன் நிஜலாப துஷ்டஹா, ஞானிகளையும் இப்படியாக சொல்றது நிஜலாப துஷ்டஹா. அவளுக்கு சந்தோஷப்படுறதுக்கு அவ மாத்திரம் போரும், நமக்கு அப்படியல்ல. வேற ஒராள் கூட இருந்தா இனிமே பேசிட்டு இருக்கலாமே. ஒற்றைக்கு இருக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறாரு? தனியா தனியா இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பயமாக்கும், நிறைய பேர் பயந்துடுவா. அப்ப என்ன செய்வான்னு ஆரேன் பேசுறதுக்கு கிடக்கும். ஒன்னுல இவா இன்னொரு ஆத்துக்கு போவா, இல்லட்டா இன்னொரு ஆத்து மாமியை இவாத்துக்கு வரைச்சு என்ன பேசிட்டு இருப்போமே? என்னத்த பேசுற? ஆத்ம தத்துவமா சர்ச்சை சேரல், பகவானை பற்றியா இந்த பேச்சு? இந்த லௌகிகம் குப்பையத்தானே அளந்தளந்து கொட்டுறாள். வேற என்னது இருக்கு? உங்க அதுல என்ன சமைச்சது, எங்க அதுல என்ன கறி வச்சது, இதே தானே அளந்தளந்து கொட்டுறோம். வேற என்னத்த பேசுற? நீங்கள் ஒன்னும் பேசுறது இல்லையே, நீங்கள் தான் நாம்பள். வேற என்ன இருக்கு நமக்கு பேசுறதுக்கு? சத்விஷயங்கள் எதையும் பேசுறோமா? தர்ம காரியங்கள் பேசுறோமா? பாகவதத்துல சொன்னதை பத்தி எதையும் பேசுறோமா? நேற்றுக்கு அவர் என்னவோ சொன்னாரு, அதை இன்னைக்கு பேசல. ஒன்னும் இல்லையே, பதரை அளந்து கொட்டுறது அல்லாதக்கு ஒரு மணி அரிசி கூட இல்லையே. பதரை என்ன அளந்து 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 கொட்டுறோம் பற கணக்குக்கு? குப்பை குப்பை இது. இத பத்தி பேசாதேங்கோ, இத பத்தி நினைக்காதேங்கோ. உள்ள பகவான் மாத்திரம் ஆகட்டும், பகவான் மாத்திரம் தான் உள்ள நிறைஞ்சிருக்கல. நீ நம்ம ஒதுங்கி இருந்தாலும் பாக்கியுள்ளவா வந்துடுவா. அவளோட பதிரை அளந்து கொட்டுறதுக்கு நம்ம தான் கிடைச்சோம், நம்ம தான் கிடைச்சோம். நமக்கு தாற்பயம் இல்லையா? அவளுக்கு மனசுக்கு விஷமா இருக்கும். அதனால கொஞ்சம் பாருங்க, ஒரு 15-20 நிமிஷத்துல இந்த அளந்து கொட்டுறது முடியறதா பாருங்கோ. முடியலைன்னா மாமி கொஞ்சம் வேலை இருக்கு, அடுக்கலையில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போடல. பொண்ணா பிறந்தவளுக்கு அது சௌகரியம் பாருங்கோ, ஆனா பிறந்தவளுக்கு சொல்ல முடியாது. ஏதாவது ஆனா பிறந்தவங்க என்னன்னா, நீங்க இங்கிருங்க, எனக்கு அடுக்கலையில கொஞ்சம் வேலை இருக்குதா மாமி? இல்லையோ, ஒரு கேள்வி வராதா? இல்லட்டா, ஓ உங்காத்துல நீங்க தான் சமையலா? எப்படி ஆனாலும் அக்ஷதை தலையில விழத்தான் போறோம். அப்போ பிரீத்யுத்புல்லமுகாஹ ப்ரோஜோர் ஹர்ஷகத்கதையாகிரா பிதரம் சர்வசூரதம்
അവിതാരമിവാർഭകാഹ. കൃഷ്ണനെ പാർത്ത സന്തോഷത്തിനാലെ എല്ലാരോടും മുഖം മലർന്നെടുത്തു, താമരപ്പൂമാതിരി വിരിഞ്ചത്. നമുക്ക് ഇഷ്ടമുള്ള ഒരാൾ സന്തോഷം വരുമ്പോ അത് എല്ലാം നമുക്ക് മുഖം മലരും. പ്രോചുർ ഹർഷഗദ്ഗതയാ ഗിരാ, എന്നെല്ലാമോ കൃഷ്ണന്റെ ചൊല്ലണമെന്ന് ഓരോരുത്തർ ആളുകൾക്ക് തൊണ്ട അടയ്ക്കരുത്, ചത്തം വരമാട്ടേങ്കരുത്, കണ്ടമിടറത് ഇല്ലുവല്ലോ. ഗദ്ഗതം പിതരം സർവസുഹൃതം അവിതാരമിവാർഭകാഹ. അന്റെ കൃഷ്ണനെ പാത്രനെ ദ്വാരകാവാസികളോട് ഭാവം എന്നതെന്നാ, അപ്പാവ് പാത്ത കുഴന്തകളെ മാതിരി. അപ്പാവ് എങ്കിലോ കൊഞ്ഞനാളെ പിരിഞ്ഞിട്ട് അപ്പാത്ത് കയറി വരുമ്പോ കുഴന്തകൾ അപ്പാതിലിട്ട് ഓടിട്ട് പോകുമല്ല, അത മാതിരി ഒരു സന്തോഷം. എന്നത് തന്നെ കാപ്പാത്തപ്പെട്ടവൻ രക്ഷിത, അന്ത കൃഷ്ണൻ തിരുമ്പി വന്നാച്ചെന്ന് തെരിഞ്ഞോറിനെ രൊമ്പ സന്തോഷം. എല്ലാരോടും സുഹൃത്ത് കൃഷ്ണൻ, സകല ജീവന്മാരോടും സുഹൃത്ത്. നതാസ്മദേനാഥ സദാംഗ്രി പങ്കജം വിരിഞ്ച വൈരിഞ്ച സുരേന്ദ്രവന്ദിതം പരായണം ക്ഷേമമിഹേക്ഷതാം പരം നയത്ര കാല പ്രഭവേത് പരപ്രഭു. അവ എന്നെ ചൊല്ലറാന്ന് കേട്ടാനാ. നതാസ്മദേനാഥ സദാ അംഗ്രി പങ്കജം, പൊന്നോട് പാദകമലത്തെയെ നാങ്കൾ എപ്പോവും വണങ്ങിണ്ടിരിക്കും. നീ ഇങ്ങിരുന്ന് പോനാലും എങ്ങളോട് മനസ്സിലിരുന്ന് പോലെ കൃഷ്ണ ഒന്നയെ നനച്ചിണ്ടിരുന്നോ, നാങ്കൾ ഇപ്പൊ നേരില് പാക്കവും ചെയ്തിരിക്കും. എപ്പിടിപ്പെട്ട പാദപങ്കജം, സാധാരണമായ പാദകമലമാത്. വിരിഞ്ച വൈരിഞ്ച സുരേന്ദ്ര വന്ദിതം, വിരിഞ്ചി ബ്രഹ്മ വൈരിഞ്ചൻ നന്ന, അവ നാലുപേർ ബ്രഹ്മാവോട് മാനസപുത്രൻ, പുത്രന്മാർ സനകാദികൾ, സനകൻ സനന്ദൻ സനാതനൻ സനത്കുമാരൻ. ശിവൻകോവില് ദക്ഷിണാമൂർത്തിയോട് ഒരു പടം വരച്ചു വെച്ചിരിക്കല്ലവാ, മിന്നാലെ നാലുപേർ ഒക്കാന്നിട്ടുകാളെ, അവ അതാൻ സനകാദി നാലുപേർ താടിയെല്ലാം വെച്ചിട്ട് വയസ്സാനവ. അപ്പൊ വിരിഞ്ചി ബ്രഹ്മ വൈരിഞ്ച സനകാദികൾ, സുരേന്ദ്രൻ ദേവേന്ദ്രൻ, ഇവാളെല്ലാം വന്ന് കുമ്പിടറ പാദപങ്കജം, ഇവാളെല്ലാം അന്ത പാദകമലങ്ങളില് അവളോട് ശിരസ കൊണ്ട് വെക്കറ നമസ്കരിക്കറ. അപ്പടിപ്പെട്ട അന്ത പാദപങ്കജത്തെ ഞങ്ങൾ എങ്ങളോട് മനസ്സിലെ എപ്പോമേ വെച്ചിട്ടിരിക്കും. പരായണം ക്ഷേമം ഹേക്ഷതാം പരം, പെരിയ മംഗളം പരമമാന ശ്രേയസ് വേണം കപ്പെട്ടവ, ഭഗവാനോട് പാദകമലത്തെ മനസ്സിലെ എപ്പോമേ ധരിച്ചിണ്ടിരിപ്പാ. നയത്ര കാല പ്രഭവേ പരപ്രഭു, ബാക്കിയുള്ളവളോട് പ്രഭുവാക്കും ആര്? കാലൻ. ഭക്തന്മാരോട് പ്രഭു ഭഗവാനാക്കും, ഭക്തന്മാരോട് പ്രഭു ഭക്തന്മാരുടെ യമൻ വേലയെടുക്ക വേല അവനോട് വേല കാണിക്ക മാട്ടാന്ന്. കാരണം ഭഗവത് ഭക്തൻ മാർക്കണ്ഠേൻ എന്നേതാണ് ശിവലിംഗത്തെ കയറി കെട്ടിപ്പിടിക്കുന്നുട്ടാനെ, ആയുസ് തീർന്നു പറഞ്ഞ യമൻ വന്നാൽ ഉശിരെടുക്കരുത്, കയറി ഒറ്റ പിടിപിടിക്കുന്നുണ്ടാൻ. യമൻ എന്നേതാൻ യമപാശത്തെ എറിഞ്ചാൽ ശിവലിംഗത്തിൽ പോയി വിഴുന്നത് ശിവൻ വന്നത്. നീ എന്നത് ഇനി എന്നോട് വേലക്കാരനായിരുന്നു, നീ എങ്കിട്ടേ അവനോട് കൈവരിച്ചേ കാട്ട തുടങ്ങിട്ടേയാ, എന്നെ നെച്ചിട്ടിരിക്കടാ അപ്പനെ ആപ്പോ ക്യാ സംസാരം ഹിന്ദിയിലെ കേട്ടു, ഹിന്ദിയിലെ കേട്ടിട്ടാ എന്നടാ എന്നെ നീ ആരും നെച്ചിട്ടിരിക്കായി. ഭഗവത് ഭക്തന്മാർക്ക് യമഭയം മരണഭയം ഇല്ലയെന്ന്. ഭവായനസ്ത്വം ഭവ വിശ്വഭാവന ത്വമേവ മാതാഥ സുഹൃത്പതി പിത ത്വം സദ്ഗുരു നഹ പരമം ച ദൈവതം ഹേ വിശ്വഭാവന, പ്രപഞ്ചത്തെ ഉണ്ടാക്കി കാപ്പാത്തി അഴിക്കപ്പെട്ടവര്, നീ എങ്ങളോട് ക്ഷേമത്തക്ക് വേണ്ടി വന്നിരിക്കായി, എങ്ങളെ അനുഗ്രഹം പണ്ടത്തേക്ക് താൻ നീ തിരുമ്പ ദ്വാരകയ്ക്ക് വന്നിരിക്കായി. ഒന്നോട് പാദകമലങ്ങളെ പിൻപറ്റിനാനാ ഞങ്ങൾ സുഹൃതികളാവോം. നനന ജന്മ ഉദ്ദേശം നേടിനവാളാവോ, എതുക്ക് പുറന്തോമോ നന മോക്ഷത്തെ അടയാളത്തക്കാക്കും പുറന്തോ, വേറെ ഇതെല്ലാമോ പണിയിട്ടിരിക്കും. വന്നത് എതുക്ക് തിരിയത്, അതുതന്നെ രമണ മഹർഷി ഒരു വരും എന്നമേ ചേച്ചനാവ അപ്പടി ചേറാ ഇപ്പടി ചേറാൻ അങ്ങ പോറാ എങ്കിൽ പോയി വന്ന വേലയെ പാരി പോയി എന്നതിന്ത വന്ന വേലയെ പാരി പോയി എന്നാണ്. നമ്മളെല്ലാം മോക്ഷത്തക്ക് വേണ്ടി ഭഗവാനോട് പാദകമലങ്ങളെ അടയറത്തക്ക് വേണ്ടി വന്നിരിക്കും. അതർക്കാന കാര്യങ്ങളിലെ മനസ്സെ ഈടുകൊടുക്കാമക്കി, മനസ്സെ പറ്റിച്ചു നിർത്താതക്കി, ലൗകികമായ കാര്യങ്ങളിലെ മനസ്സ് അലയെ വിട്ടിണ്ടിരിക്കോ. അപ്പടിയുള്ളവൾ തന്നെയാണ് വന്ന വേലയെ പാരി പോയി. എതുക്കെ വന്നിരിക്കുന്ന കൂടെ മറന്നു പോയച്ചി. ഓരോ കുഴന്തയും മാതൃഗർഭത്തിൽ ഇരിക്കുമ്പോ അതോട് പഴയ ജന്മ പൂർവ്വജന്മ സ്മരണ ഉണ്ടാകുമോ, താൻ എപ്പിടിയെല്ലാം ഇരുന്നോ പൂർവ്വജന്മങ്ങളിലെ ഭഗവാനെ ഭഗവാന്റെ ഭക്തിയെ പണ്ണാതക്കി ലൗകികമായ കാര്യങ്ങളിലെ പാഴാക്കിനും ജന്മങ്ങളെ അതെല്ലാം ഇപ്പൊ വീഡിയോ മാതിരി ഭഗവാൻ പോട്ട് കാട്ടുകൊണ്ട് ഗർഭത്തിൽ ഇതെല്ലാം പാത്തിട്ടു, എന്നിട്ട് അത് സത്യം പണി കൊടുക്കുമാം ഭഗവാനിക്ക്. ഇന്ന ഗർഭത്തിലിരുന്ന് ഞാൻ വെളിയിലെ വന്നാനാ ഒന്നോട് പാദകമലങ്ങളെ തവരെ എതയും നനയ്ക്കമാട്ടേൻ, സത്യം പണി കൊടുക്കുമാം. ആനാ ഇന്ന മായയെ വന്ന് പ്രസവത്തോടെ അന്ത കുഴന്ത വെളിയിലെ വരുമ്പോ പേർ പിടിച്ചിട്ടിടും പിടിച്ചിട്ടിടും. ക്വാ 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 എന്ന് കത്തി സംസ്കൃതത്തിലെ ക്വാ എന്നാണ് എങ്കേ എന്നാണ് ക്വാ വേർ എങ്കേ ഉള്ള പാത്ത അന്ത ദിവ്യമായ ഈശ്വര സ്വരൂപം എങ്കേ
ഇതുതാൻ പരീക്ഷിക്കും, പരീക്ഷിച്ചിട്ടേരുന്നാനാം ഗർഭത്തില് ഭഗവാൻ ദർശനം കൊടുത്താല് ഉത്തരയോട് ഗർഭത്തില് അന്ത ദിവ്യരൂപം 10 മാസം തികയാറാനൊറനെ മറഞ്ഞു പോച്ചു. അന്ത കുഴന്ത വെളിയിലെ വന്നൊറനെ ഇപ്പി എല്ലാരും ഇപ്പി കൂർന്ന് പാക്കുമോ അന്ത ഉള്ള ഗർഭത്തില് വെച്ച് പാത്ത ദിവ്യ രൂപം എങ്കേ ഇരിക്ക വെളിയിലേന്ന്, എങ്കേ ഇരിക്കത്തക്കേ, അത് ഭഗവാനോട് രൂപമല്ലവാ, വരപ്പെട്ട വാളെല്ലാം ഇപ്പി കൂർന്ന് ഇപ്പി പാക്കുമോ അന്ത പാത്ത രൂപം എങ്കേ എങ്കേ ഇപ്പി പരീക്ഷിച്ച് പാത്തതിനാല് പരീക്ഷിക്കുന്നത് അപ്പടിയാക്ക അന്ത പേര് അതൊക്കെ കിടച്ചത് നാക്കും. അപ്പൊ ഹേ വിശ്വഭാവന ത്വമേവ മാത നീതാൻ എനക്കമ്മൈ, അഥ സുഹൃത്ത് എന്നോട് ഫ്രണ്ടും നീതാൻ, പതിഹി നാഥൻ ഭർത്ത പിത അപ്പ എല്ലാം നീതാൻ, ത്വമേവ ബന്ധുശ്ച സഖാത്വമേവ ത്വമേവ മാതാച പിതാത്വമേവ ത്വമേവ ബന്ധുശ്ച സഖാത്വമേവ ത്വമേവ വിദ്യാ ദ്രവിണം ത്വമേവ ത്വമേവ സർവം മമ ദേവ ദേവ. നീതാൻ എല്ലാം, നീ അല്ലാതെ ഒന്നുമില്ലേ, മറ്റതല്ലേ ചുമ്മാ വന്നു പോകപ്പെട്ടത്, നീ അപ്പടിയല്ലേ എപ്പോഴും കൂടെ ഇരിക്കായി, എനക്ക് തുണയായിരിക്കായി, ഒന്നെത്താൻ ഞാൻ ആശ്രയിപ്പേൻ. ത്വം സദ്ഗുരുഹു, സദ്ഗുരുവൻ നീതാൻ, ന പരമം ച ദൈവതം, അങ്ങേയറ്റത്ത ഭഗവാനും നീതാൻ, യസ്യാ അനുവൃത്യാ കൃതിനോപഭൂവിമാ, ഒന്നെ പിന്തുടർന്ന് ഒന്നോട് ഉപദേശങ്ങൾ കേട്ട് ഒന്നോട് ദിവ്യരൂപത്തെ പാടി പുകഴ്ത്തി ഞങ്ങൾ സുകൃതികളായി തീന്തോ, മഹാപുണ്യശാലികളായിട്ട് തീന്തോ. അഹോസനാഥാഭവതാസ്മയദ്വയം ത്രൈവിഷ്ടപാനാമപി ദൂരദർശനം, നമ്മ ദൂരദർശനല്ല, പ്രേമസ്മിത സ്നിഗ്ധ നിരീക്ഷണാനനം പശ്യേമരൂപം തവ സർവസൗഭഗം അഹോ സനാഥാ ഭവതാസ്മഹായത് വയം. നീ ഇങ്ങ വന്തൊർണത്താൻ എങ്ങൾക്ക് നാഥൻരിക്കാൻ ഗ്രാന്ത ഒരു സെക്യൂരിറ്റി ഫീൽ ചെയ്ത്, സെക്യൂരിറ്റി ഫീൽ ചെയ്യാറ് തന്നെയാണിത്. പൊതുവെ എന്ത് പൊണ്ണാപ്പണന്തോക്കെ രാത്രി രാത്രിയാകുമ്പോൾ തന്നെ ഇവാൾക്ക് ഭയം വരും, പൊണ്ണാപ്പണന്തോടക്ക് ഇപ്പൊ ഉള്ളതല്ല പഴയ കാലത്ത്, ഇപ്പൊ ഒന്ന് ആർക്ക് ഭയമേ കിടയാ. എന്നാലേന്ന് കേട്ടാ പണ്ട് മുതലേ അമ്മടി തന്നെ, ഇപ്പൊ ഒരാത്തിൽ 5 പൊണ്ണാപ്പുറന്തമായിരിക്കാം വെച്ചുമ്പോ, അമ്മയും 2 പൊണ്ണും ഇവിടെ 3 കുഴന്തകളും എല്ലാം പൊണ്ണാപ്പുറന്തമാണ്. ആരേനും ഒരു ആൺ തുണ, അത് 10 വയസ്സ് പയ്യനാനാലും പോരും, ഒരാണാപ്പുറന്തോൻ ആത്തിലിരിക്കാൻ രാത്രി ചെടം കിരീടം വന്നാന, 10 വയസ്സ് കുഴന്ത ഒന്നും ചെയ്യാൻ പോറതല്ലേ, ഇരുന്നാലും ഒരു സെക്യൂരിറ്റി ഒരു പുരുഷൻ ആത്തിലിരിക്കാൻ കിടന്നു. ഇന്ന സെക്യൂരിറ്റി ഫീലിംഗ് വന്ന് ഭഗവാൻ ആശ്രയിക്കപ്പെട്ട ആൾ കിട്ടാൻ പറ്റും. ഇല്ലാട്ടാ ആര് എനക്ക് ആരിക്ക എന്റെ പേച്ച് പേശാതെ കോ, എന്ത് വയസ്സാനവാ ഉങ്ങൾട്ടെ കൂടെ എനിക്കൊരു അപേക്ഷയുണ്ടോ, പേശാതെ എനക്ക് ആരിക്കാൻ നനയ്ക്കാതെ കോ, എല്ലാവർക്കും ഭഗവാൻ മാത്രം തന്നെ ഇരിക്കാൻ, പിന്നെ ഉങ്ങള് കാരിക്കാന്ന് പ്രത്യേകം ചൊല്ലണമാ. എന്നിട്ടേക്ക് എന്റെ പുള്ളൈ പൊണ്ടാട്ടി ആകുമ്പോഴേ ഞാൻ കുഴന്തകളില്ലായിരിക്ക, ഇതെല്ലാം ശാശ്വതമാ, അവളെയെല്ലാം ആര് കാപ്പാത്ര, അവര് തന്നെ നമ്മളെയും കാപ്പാത്ത പോറാർ. അതിനാൽ എന്റെ കാര്യമില്ലേ അനാഥകൾങ്കറ പേച്ചേ അന്ത നെനപ്പേ വരപ്പെടാതെ, അനാഥയാക്കും എനക്കാര്യമില്ലേ അന്തൊരു വിചാരമേ വരപ്പെടാതെ, പ്രപഞ്ചത്തുക്ക് മുഴുവൻ നാഥനാന ഭഗവാൻ ഇരിക്കാർ, നമ്മളോട് കാര്യം അവർ പാത്തുപ്പർ, നമ്മളെ മാതിരിയുള്ള ജീവന്മാരോടും കാര്യങ്ങൾ പാക്കറതല്ലാതെ അവർക്ക് വേറെ എന്നെ വേലയിന്നാക്കും. കണ്ണുഴയാ കാട്ടിർക്കുൾ കരിങ്കൽ തവളയ്ക്കും തേരയ്ക്കും ഉണ്ണുംപടി ഊട്ടുവിപ്പാൻ അന്ത നാരിയോർ ഭാഗൻ തമക്ക് തൊഴിലെന്നതാന്ന് കേട്ടു. നാരിയോർ ഭാഗൻ തന്നെ അർദ്ധനാരീശ്വരൻ, തന്നോട് പാതിയെ നാരി പത്നി ഭാര്യയ്ക്ക് കൊടുത്തിരിക്കാൻ. കണ്ണുഴയാ കാട്ടിർക്കുൾ കരിങ്കൽ തേരയ്ക്കും തവളയുന്നവരുണ്ട് രണ്ടു ഒന്ന് തന്നെ, കരിങ്കല്ലിക്കുള്ള തേരയെന്നൊരു ജീവിക്കാം, കല്ല ഉടയ്ക്കുമ്പോൾ ഉള്ളിരുന്ന് വെളിയിലെ വരുവാ, ഇത് എപ്പടി ഉള്ള നുഴഞ്ചത് ആർക്കും തിരിയത്, കല്ല ഉടക്കപ്പെട്ടവ ചൊല്ലറ പാക്ക തവളയും മാതിരി ഇരിക്കുമാ, അത് എപ്പടി എന്നത്തെ ചാപ്പിട്ട് വാഴുന്നത്, വെളിച്ചമില്ലേ ഏറെപ്പടി കിടച്ചത്, എപ്പടി ശ്വസിച്ചത്, കരിങ്കല്ലിക്കുള്ള കല്ല പൊളക്കുമ്പോൾ ഉള്ളിരുന്ന് പറഞ്ഞത്, അതേതോ പൊനം വെച്ച് എലി പൊനത്തുക്കുള്ള പാമ്പ് നുഴയുന്ന മാതിരി നുഴഞ്ഞതല്ലാതെ എങ്കിരുന്ന് വന്നത് തെരിയാതെ, അതുക്കും കൂടെ ചാപ്പാട് കൊടുക്കറാനാം ആര്, ഭഗവാൻ. കരിങ്കൽ തവളയ്ക്കും ഉണ്ണുംപടി ഊട്ടുവിപ്പാൻ, അതുക്ക് യോജിച്ച ആഹാരം ഏത് അതുക്ക് ഡൈജസ്റ്റ് ആകുമോ അന്ത ആഹാരം അമ്മ കുഴന്തയ്ക്ക് കൊടുക്കറത് മാതിരി ഭഗവാൻ കൊടുക്കറാർ, അത് കഴിഞ്ഞ് കേക്കറാർ, അപ്പടിപ്പെട്ട അന്ത ഭഗവാൻ എനിക്ക് ചോറ് പോട മാട്ടാരാ. അന്ത നാരിയോർ ഭാഗൻ തമക്ക് തൊഴിലെന്നതാൻ, അവർക്ക് വേറെ എന്നെ വേലൈ, അവരോട് സൃഷ്ടിയിലപ്പെട്ട ജീവറുകളെ പാതുകാക്കറതല്ലാതെ അവർക്ക് വേറെ എന്നാ വേലൈ. ഇപ്പൊ എന്നെ വിശ്വാസം വരുമ്പോ ഭക്തി ചൊല്ലറത്തക്ക് എന്നെ ഭക്തി ഇരിക്കണം, ക്ഷേമം ഇരിക്കണം. അഹോസനാഥ ഭവതസ്മയദ്വയം, നീങ്ക എനിക്ക് ഇങ്ങ വന്നത് വന്ന് ചേർന്നതിനാല് ഞങ്ങളെല്ലാം നാഥനുള്ളവാളായി തീരുന്നോം, ഇതൊക്കെ പിന്നാലെ നാഥനില്ല കളരിയായിരുന്നത് ചൊല്ലോ, നാഥനില്ല കളരി. ത്രൈവിഷ്ടമാനാമപി, ത്രൈവിഷ്ടമാനാമപി ദൂരദർശനം, ത്രൈവിഷ്ടപം സ്വർഗം, സ്വർഗവാസികളാണ് ദേവന്മാർക്ക് കൂടെ
கிருஷ்ண தரிசனம் கிடைக்காது. அந்த கிருஷ்ணன் பூமியில வந்திருக்கார், நமக்கு நேரில் பார்க்கத்தக்கன. அஹோ மகாபாகியம், மகாபாகியம். அவளுக்கு கூட கிடைக்காத சௌபாகியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கிற ஆரிய துவாரகாவாசிகள். பிரேமஸ்மித ஸ்னிக்த நிரீக்ஷணானனம், ஸ்னேகம் முகத்துல தெரியறது, புஞ்சிரிப்பு இருக்கு, புஞ்சிரி இருக்கு, காருண்யமா கருணையோட பாக்குற அந்த பார்வையிலேயே கருணை வெள்ளம் மாதிரி ஒழுகிறது. சில ஆளுகள் ஸ்னேகத்தோட மகாத்மாக்கள் எல்லாம் மகாத்மாக்கள்கிட்ட எல்லாம் போகும்போத நம்மளை ஒரு பார்வை பார்த்தா போதும், நம்மளோட அம்பிட்ட சங்கடமும் போதும். கடை அந்த உள்ள உள்ள மனசோடு நன்மை கண்ணு வழியா வெளியில கொட்டுறது இன்னும் பார்த்தா போதும். நம்மளோட கவலையில எங்கேயோ போய் மறைஞ்சிடும், எங்க போச்சு தெரியாது. அப்படி அழகா அந்த காருண்யத்தோட பாக்குறார். பசியேமரூபம் தவ சர்வசௌபகம், கிருஷ்ணனோட சரீரத்துள்ள ஓரோ அங்கமும் அழகா இருக்கு. எந்த அங்கம் கூடுதல் அழகா இருக்கு சொல்ல முடியாது. கண்ணை பார்த்தா கண் அழகா இருக்கு, மூக்க பார்த்தானா மூக்க அழகா இருக்கு, சுண்டை பார்த்தா சுண்டை அழகா இருக்கு, முகத்தை பார்த்தா காதை பார்த்தா முடிய பார்த்தானா, ஸ்ரீவத்சம் மஞ்ச பட்டு புல்லாங்குழல் பாதம், இப்படி எல்லாத்த எதை பார்த்தாலும் அழகு சொற்றது. அப்படிப்பட்ட பகவானை பார்க்க முடிஞ்சது எங்களோட சௌபாகியம். இயர்ஹியம்புஜாபசாரோபவான் குருன்மதோன்வாத சுஹிருதிதிருக்ஷயா தத்ராப்தகோடி பிரதிமஹக்ஷணோ பவேத் யபிம்பினாக்ஷ்ணோரிவனஸ்தவாச்சுதா. கிருஷ்ணா நீ அம்புஜாட்சன், அம்புஜாட்சன் தரன தாமர கண்ணன், தாமர மாதிரி அழகான விடர்ந்த கண்களோடு கூடினவன், நீ எப்போ எங்களை விட்டு போனையோ, நீ போனது அங்க கௌரவாளை பாக்குறதுக்கு, குருவம்சத்தில் உள்ளவாளை பாக்குறதுக்கு, அந்த யுத்தத்துல பங்கெடுக்கிறதுக்கு அல்ல, மதுரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்களை விட்டு நீ போய் பிரிஞ்சிருந்தாய். இப்படி ரெண்டு சந்தர்ப்பத்திலும் எங்களை விட்டு நீ போயிட்டுண்டோ. நீ உன்னோட சுஹத்துக்களை பார்க்க போனாய், அங்கிச்சிய பார்க்க போனாய், மச்சினை பார்க்க போனாய், எல்லாம் சரிதான். உனக்கு சொந்தக்காரா இருக்கா எங்களுக்கு உள்ளது மாதிரி, உனக்கு நீயும் சொந்தம் பந்தம் எல்லாம் வச்சுட்டு இருக்காய். உனக்கு ஒன்னிலையும் சங்கம் இல்லை ஆனாலும், அதுக்கெல்லாம் நீ போனாலும், உன்னை எப்ப பிரிஞ்சோமோ, விட்டு பிரிஞ்சோமோ, அன்னையிலிருந்து எங்களுக்கு ஓரோ செகண்டும் கோடி வருஷம் மாதிரி தோணுறது. சமயத்துக்கு நீளம்ங்கிறது கிடையாது. நல்ல ரசமாயதேன் டிவி பார்த்துட்டே இருப்போம், ரெண்டு மணிக்கூர் போறது தெரியாது. ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் பாக்குறா இல்லையா குட்டிகள், குட்டிகள்லாம் ஆனா பிறந்தாலும் புருஷாலும் பாக்குறான். இப்படி அது முன்னாலே உட்காந்து ஏழுலேருந்து பத்து வரை, அப்ப சாப்பாடு வேண்டாம், கூப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஐயோ அதிலே சாயுத்தியம் பகவானே, மோட்சம் மோட்சம், டிவியிலேயே இருக்கு மோட்சம். இப்படி பார்த்துட்டு பசியெல்லாம் மறந்து போயிடுறது. பொண்ணா பிறந்தவளுக்கு சீரியல் எல்லாம் சொல்லணும், ஒரு சைடு மாத்திரம் சொல்லிட்டாங்க சீரியல் என்னடா இது, காலங்க ஒன்பதரைக்கு தொடங்கினா, சாயங்காலம் அஞ்சரைக்கு ஆறு மணிக்கு தொடங்கினா, அஞ்சரை ஆறு ஆறு ஆறரை ஆறு ஏழு ஏழு ஏழரை என்னடா எட்டு எட்டரை அவசரம் ஆத்திரி உள்ளவா, ராத்திரி ஒன்றும் இல்லையான்னு கூப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் அடுக்கலையில ஏறது, அதுவரை அசங்கறது இல்லை. இதெல்லாம் எப்படி தெரியுன்னாயிருக்கும் எங்க ஆத்துல நடக்கிறது, இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போ ஓரோ க்ஷணமும் ஒரு கோடி வருஷம் மாதிரி எங்களுக்கு நீளமுள்ளதா இருந்ததுன்னு அர்த்தம். சில நாளைக்கு ராத்திரி படுத்துன தூக்கம் வராது, சமயமே போகாது, நிறைய நேரம் போனது மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் போகுது. என்னடா இது, போகமாட்டேங்கிறது, போது வெடியவும் மாட்டேங்கிறது, தூக்கம் வரவும் மாட்டேங்கிறது, என்னடா இது, வெறுத்து போகும். அதே சமயம் நல்ல நல்ல தூக்கமாக்க முடியும், படுத்துட்டு உடனே தூங்கிட்டோம், ஒன்னு கண்ணடக்கி திறக்கும் போது காலம் அஞ்சரை, ஓ லேட் ஆயிடுது, வாஷ் தெளிக்கலே கோலம் போடல இல்ல, இப்ப லேட் ஒன்றும் இப்ப இல்ல, ஆறரை ஏழு மணிக்கு போட்டே அச்சுதான் வந்து போடுறா கோலம், மாமிமாரும் போடுறது அவளோட டியூட்டி அது வாஷ் தெளிச்சு கோலம். எல்லா ராத்திரியும் இல்ல, சில ஆங்கல்ல சொல்றேன் அச்சியோட டியூட்டி, அச்சிக்கு டியூட்டி அசைன் செய்து கொடுத்துருக்கான். ரவிந்தினாக்ஷ்ணோரிவனஸ்தவாச்சுத, சூரியன் இல்லாத்த கண்ணு, சூரியன் இருந்தாத்தானே கண்ணு பார்க்கும், அந்த வெளிச்சத்துல பார்க்கும். சூரியன் மறைஞ்சு போனா இந்த கண்ணு பார்க்குமா, வெளிச்சத்தோட அபாவத்துல தெரியாதே, அப்படி தெரியாதக்கு கஷ்டப்படுற அந்த கணக்கு. பிரகாசம் இல்லாமக்கு கண்ணு தவிக்கிறது மாதிரி நீ ஒன்ன பார்க்காமக்கு நாங்கள் தவிச்சு போயிருந்தோம், அந்த தவிப்பு இதோ இன்னையோட தீர்ந்தது, நீ எங்க முன்னாலே வந்து சேர்ந்தாச்சு, இன்ன எங்களுக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். இன்னவும் வர்ணிக்கிறார், மணி ஏழு ஆனதுனால இன்னைக்கு நிறுத்திப்போம், அடுத்த சனிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். பிரிவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி ஆறு மணிக்கு ஒலிபரப்பாகும். பிரிவாச்சரணம். கயிராக
ஆ
நித்தமிங்கள் நாவி செயல் நித்திரை கொள்தாலே
பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.